இன்று மாலை விளக்கேற்றும் நேரத்தில் சிவபெருமானின் பெருமைகளையும் அவரது திருவிளையாடல்களை பற்றியும் அறிந்து கொள்வோம் நம் சிவசிவாவில். ஒரு தை மாதத்தில் வியாழக்கிழமை கூடிய நன்னாளில் பகல் நேரத்தில் அவர்களுக்கு நடனக்காட்சி அருளினார் சிவபெருமான். அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். எல்லா திருத்தலங்களிலும், சிறிய ஆலயமாக இருந்தாலும் சரி, பெரிய ஆலயங்களாக இருந்தாலும் சரி, அங்கே உள்ள முருகப்பெருமானுக்கு இந்த தைப்பூசத்தின் அன்று அதி விசேஷமாக அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான நாள் இந்த தைப்பூச திருநாள். மகான்களை பற்றியும் ரிஷிகளை பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். குழம்பிய நிலையில் காணப்பட்ட மனமும் சற்று நேரம் அந்த மனதை நாம் ஆசுவாசப்படுத்தினால், அந்த மனதிற்கு எந்த விதமான தொந்தரவையும் நாம் கொடுக்காமல் இருந்தால், அந்த மனமும் தானாகவே தெளிவரும். எப்படி இந்த நீர் தானாகவே தெளிந்தது போல என்று புத்தபிரான் சொன்னாராம். இன்று மாலை 6 மணிக்கு விளக்கேற்றும் நேரம். உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் கமழ இணை